ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் அண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ரிவர்சபிள் ஃப்ளவர் டால் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம 2-in-1 பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பாட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே நேரம் நம்ம ஷோகேஸ் அந்த மாதிரி நம்மளோட ஷோ பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட இது எப்படி பண்ணுறதுன்னு எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸுமே நான் என்னோடய வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து டாலாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படியே நம்ம மினிமைஸ் பண்ணோன்னா நம்ம பாட்டாகவும் மாற்றிக்கலாம். ஓகே, என்னோடய சப்ஸ்கிரைபரில் கோமதி அவங்க வந்து இந்த இது கேட்டிருந்தாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி இது கேட்டிருந்தாங்க, இந்த வீடியோ பண்ணிட்டாங்கன்னு. நான் கொஞ்சம் லேட்டாக தான் இது போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் டைம் கிடைக்கல. நான் ட்ரை இதான் ஃபஸ்ட் டைம் நானும் ட்ரை பண்ணேன், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அழகாக ஒரு குட்டி பாட் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம பாட்டாகவும் வச்சுக்கலாம், அதே நேரம் நம்ம ஒரு டாலாகவும் வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பாட் அண்ட் சாயில் வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய சேனலில். அதோட வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தனியாக வந்து பாட் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வைக்கிற சாயில் வந்து எப்படி செய்கிறது, அது இது தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே. அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி இந்த பாட் செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த சாயில் வந்து நான் அந்த வீடியோவில் ரவுண்ட் 11 வரைக்கும் தான் சொல்லியிருப்பேன். இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 ரவுண்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டு தான் வந்து இந்த கேர்ளோட டாலோட ட்ரெஸ், அப்புறம் அந்த சாயில் தான் வந்து டாலோட ஹெட். ஓகேவா, இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே அந்த பாட் வீடியோ பார்த்தேன், நானுமே பாட் பண்ணேன். ஸோ இந்த பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா ட்ரெஸ் வந்துடும், நமக்கு கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்களா, இந்த கவுன் இந்த இது கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட்டை வந்து மேலே அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே, அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேர் தனியாக செய்வோம். அதுக்கப்புறம் ஃப்ளார்ஸ் வந்து நான் என்னோடய வீடியோஸ் நிறைய வீடியோஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். க்ராச்செட்டு ஃப்ளார்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். எந்த டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் கூட நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது ட்ரெஸ் அட்டாச், ட்ரெஸ் ஹெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, டெக்கரேஷன், இதுவும் இந்த காலரும் ஒரே பேட்டர்ன் தான். ஓகே, நான் உங்களுக்கு அதை வந்து வீடியோவில் சொல்லித்தரேன், இந்த காலர். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம், ஹூக் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ணுற யான் இது தான். ட்ரெஸ்ஸுக்கு வந்து அதாவது பாட்டுக்கு வந்து இந்த எல்லோ கலர் யான், 100% அக்ரலிக் யான். ஓகே, எல்லோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து ஒயிட் யான். ஓகே, ஒயிட் கலர் யான். ஹேருக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி கலர் யான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், லைட் ப்ரௌன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஹேருக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர் யான் யூஸ் பண்ண போகிறேன். எல்லாமே 100% அக்ரலிக் யான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லீஃபுக்கு வந்து சேம் இதுதான் டைப் ஆஃப் யான், க்ரீன் கலர். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி டாலில் வந்து இந்த ஒயிட் கலர் எல்லோ கலரில் கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்களா, இந்த டிசைன். அதே மாதிரி இந்த டாலோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரெட் கலரில் இந்த மாதிரி நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நமக்கு என்ன கலர்ஸ் பிடிக்குமோ அந்த கலர்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம், என்ன டைப் ஆஃப் யானில் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, அவ்வளோதான், எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இது ஸ்ட்ரெட்டு தான் ஆக்சுவலாக, நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சேஃப்டி ஐஸ் வந்து அமேசானில் நிறையா அவைலபிளாக இருக்குது. நான் வேணால் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இல்லைன்னா நீங்கள் பிளாக் கலர் பீட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது ஹூக் தேவை. ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பாட் அண்டு சாயில் வீடியோவில் பாட் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருப்பேன், சாயில் வந்து 3.5 mm யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பாட் அண்ட் சாயில் ரெண்டுக்குமே ஒரே ஹூக் யூஸ் பண்ணுங்கள், அதான் வந்து கரெக்டாக வருது. ஓகேவா, நான் 3.5 mm யூஸ் பண்ணி ட்ரை பண்ணேன், ஆனால் ஹெட் வந்து ரொம்ப சின்னதாக வந்துச்சு. ஸோ ஒரே டைப் ஆஃப் யான் அண்ட் ஒரே டைப் ஆஃப் ஹூக் சைஸ் ஆஃப் ஹூக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஓகே, ஸோ 4.5 mm எதுக்குன்னா பாட்டுக்கும் இந்த ஹெட்டுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு டாலோட இந்த காலர், அப்புறமா ஹேர், இந்த லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் எல்லாத்துக்குமே நான் 3.5 mm ஹூக் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ளார்ஸுக்கு வந்து தனியாக டியூட்டோரியல் வீடியோ இருக்குது, அதோடய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பாட்ஸ், ஆயில் அண்ட் ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் என்னோடய அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா மெட்டீரியல், இந்த ஸ்டஃபிங் மெட்டீரியல் தேவை. இந்த மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம ஏதோ கிளாத், வேஸ்ட்டான கிளாத்தை கூட நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஹெட்டுக்கு மட்டும்தான் தேவை. ஓகேவா, மற்றபடி வேறு எந்த பர்பஸும் இல்லை. இல்லைன்னா உங்களுக்கு வேஸ்ட் யான் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிசர்ஸ், நெக்ஸ்ட் டார்னிங் நீடில். ஓகே, ஸோ இது வந்து 3.5 mm ஹூக், இது வந்து 4 mm ஹூக். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நான் இந்த பாட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹெட்டு வந்து பண்ணிகிட்ருக்கேன், அதாவது சாயில் பண்ணிகிட்ருக்கேன். சாயில் வீடியோவில் வந்து நான் ரவுண்ட் 11 வரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரவுண்ட் 11 எண்டில் வந்து உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். நம்ம இந்த டால் வீடியோக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரவுண்ட் 12 and 13 மட்டும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும். அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 1 times சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். இந்த ரவுண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே பாட் அண்ட் சாயில் வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்பா செஞ்சுருங்க. பாட்டில் வந்து ஒரு சேஞ்சஸும் இல்லை, எண்டு வரைக்குமே எல்லா ரவுண்ட்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும். சாயிலில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நம்ம 2 rounds ஆட் பண்ணுவோம். ஸோ ரவுண்ட் 11 அங்கே நிப்பாட்டியிருப்பேன், வந்து இன்னும் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து ரவுண்ட் 11 மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் 2 rounds கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் 12 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 1 times மட்டும் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஓகே, இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ரவுண்ட் 12 முடிச்சாச்சு, இன்னும் 1 more ரவுண்ட், ரவுண்ட் 13. ஸோ சேம் தான், 1 1 stitch-ல 1 1 times மட்டும் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு செயினில் சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ரவுண்ட் 13. ஸோ இதோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஹெட் வந்து முடிஞ்சிருச்சு. நல்லா லாங் டெய்ல் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஹெட்டை வந்து இந்த இடத்துல நம்ம தைக்கிறதுக்காக. ஓகே,
இந்த அளவுக்கு லாங் டெயில் விட்டுக்கோங்க. ஓகே, இப்படி இழுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஸ்டிச் மார்க்கர் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து பாட் அண்ட் சாயில் வந்து ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டாலோட ட்ரெஸ்ஸில் இருக்க இந்த டிசைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். டாலோட ட்ரெஸ் மாதிரி வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ரெஸ் பாட் கிடச்சிருச்சு. இந்த இடத்துல எங்கே பார்டர் கொடுப்போம்னா, நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சஸ் அண்ட் இந்த ஸ்டிச்சஸ். ஓகே, இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் எடுத்துருக்கிறேன். ரெட் கலர் யான் வந்து கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ லென்த்துனா நமக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ் மேலேயே நீங்கள் இப்படி வைங்க. வச்சு பார்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது வந்து ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து பேக் சைடாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் லூப் பண்ணோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. ஸோ நீட்டான பிளேஸ் வந்து நம்ம அப்படியே ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கலாம். இது வந்து டாலோட ட்ரெஸ்ஸில் பேக் சைடாக இருக்கட்டும். ஸோ பேக் சைட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் இந்த மாதிரி நீங்கள் லூப்புக்குள்ளே ஹூக் இன்செர்ட் பண்ணிக்கோங்க, நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கிராப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த ஒரு லூப்பை மட்டும் எடுங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பிரேக் ஆகிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நான் கீழேயும் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாலோட ட்ரெஸ் வந்து டிசைன் பண்ணியாச்சு, இந்த இது போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து காலர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த டாலோட இந்த காலர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே மேலே வந்து லீஃப் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஹேருக்கு மேலே, அதே தான் காலருக்கும் பண்ணணும். ஓகே, நான் எப்படின்னு சொல்லித்தரேன். நீங்கள் லீஃபுக்கு ஒன்றும் காலருக்கு ஒன்றும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட் வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க காலருக்கு, காலர் ப்ளஸ் அந்த லீஃப். ஓகே, ஸ்லிப் நாட் இங்கே வந்து டெய்ல் எண்ட் வந்து கொஞ்சம் லென்த்தாக விட்டுக்கோங்க, நம்ம டை பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம செயின் ஃபோர், ஒன் டூ
த்ரீ ஃபோர். ஓகே செயின் ஃபோர். இப்போ ஹூக்லேருந்து செகண்ட், சாரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஓகே செயின் ஃபோர் போட்டிருக்கேன். இப்போ ஹூக்லேருந்து செகண்ட் செயின், அதில் வந்து ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயினுக்கு, நெக்ஸ்ட் செயினில் வந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. லாஸ்ட் செயின்லேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே இது நம்ம ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே ஃபைவ் லீப், ஃபைவ் இது இருக்கும். நம்ம வந்து ஒன் பண்ணிட்டோம், ரிமைனிங் வந்து ஃபோர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் செயின் ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் செயின் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. லாஸ்ட்டாக இருக்கிறதுல ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே அகெயின் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஒன் டூ த்ரீ ஃபோர். லாஸ்ட் டைம் பண்ணுறேன், ஒன் டூ த்ரீ ஃபோர். செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. அகெயின் தேர்ட் ஸ்டிச்சில் செயினில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃபோர்த்தில் வந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே அவ்வளோதான். கொஞ்சம் யார்ன் வந்து லென்த் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ காலர் அண்டு லீஃப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, குட்டி குட்டி லீஃப் வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸி தான். சும்மா வந்து நம்ம இந்த ஃப்ளார் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இப்படி சைடில் சைடில் வந்து சின்னதாக ஒரு லீஃப் வைக்க, ஸோ தட் ஹேரில் வந்து நல்லா ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே லீஃப்க்கு வந்து நான் டார்க் க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே செயின் ஃபைவ். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் தேர்ட் செயினில், நெக்ஸ்ட் செயினில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்டு லாஸ்ட் செயின் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்லிப் ஸ்டிச், செயின் ஒன் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மட்டும் லென்த்தாக கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம ஃப்ளாரோட வைக்கிற மாதிரி ஃப்ளாரோட சேர்த்து தைப்போம். ஓகே இந்த மாதிரி வைப்போம். ஸோ அதுக்காக கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே இது மாதிரி ஒரு ரெண்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி இந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் தான் வந்து தலையில் அந்த ஹெட்டில் வந்து வைக்கலான்னு பிளேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த ஃப்ளாரோட நான் வந்து எப்படி இந்த லீஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிடுறேன். நம்ம லீஃப் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த பண்ண லீஃப் எடுத்துக்கோங்க. ஃப்ளாரோட பேக் சைடு திருப்பிக்கோங்க, லீஃபோட பேக் சைடையும் திருப்பிக்கோங்க. ஃப்ளாரோட பேக் சைடில் வந்து நீங்கள் எந்த பிளேஸ்லனாலுமே இந்த லூப்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பேக் சைடில் தெரிகிற இந்த லூப்ஸ்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணிக்கோங்க.
விட்டுட்டு ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக இழுத்துக்கோங்க. ஓகே, நம்ம ஃப்ளார் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மேஜிக் சர்க்கிள் ஃப்ளார் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஃப்ளார் வைக்கணும்னா நீங்கள் இதே இது ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை வேறு ஃப்ளார் வந்து உங்களுக்கு பண்ண கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீங்கள் அதை கூட பண்ணி நம்ம வைக்கலாம். ஸோ மேஜிக் சர்க்கிள் செயின் ஒன், மேஜிக் சர்க்கிள்குள்ளே டூ டைம்ஸ் டபுள் க்ரோஷே, ஒன் ஃபஸ்ட்டு பெட்டல் செய்கிறேன், ஒன் டூ, நெக்ஸ்ட் செயின் டூ, செயின் ஒன் டூ, சேம் மேஜிக் ரிங்லே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, டோட்டலாக வந்து ஃபைவ் பெட்டல்ஸ். நான் ஒரு பெட்டல் பண்ணிட்டேன். இதே இது நீங்கள் ஃபோர் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஸோ செயின் டூ, ஓகே செயின் டூ, டூ டைம்ஸ் டபுள் க்ரோஷே, again chain 1 2 next hook insert பண்ணி slip stitch. okay okay friends, நான் remaining 3 petals பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். 1 2 3 4 5 petals பண்ணியாச்சு. கையில் அதை பிடிச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஹேருக்கு யான் எடுத்துக்கோங்க. மேஜிக் சர்க்கிள் 3.5 mm ஹூக். ஓகே, இந்த ஹேர் மட்டும்தான் இப்போ பண்ணணும். இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ மேஜிக் சர்க்கிளில் வந்து செயின் ஒன் போட்டுட்டு 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6. டெய்லண்ட் பிடிச்சி இழுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ள ஹூக் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2, ரவுண்ட் 1 வந்து 6 சிங்கிள் க்ரோஷே, இப்போ ரவுண்ட் 2 பண்ணுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஏற்கனவே 1 பண்ணிட்டோம். அகெயின் சேம் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்செர்ட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. ஸோ 2 3 4 5 6. செவன் எயிட் நைன் டென் லெவன்
12. ஓகே ஓகே, ரவுண்ட் டூவில் வந்து உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் த்ரீ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, ரவுண்ட் த்ரீயோட ஸ்டார்டிங்கில் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணிடுங்க. ஸ்டிச் மார்க்கர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் செகண்ட் ஸ்டிச்சில் டூ டைம் சிங்கிள் க்ரோஷே, ஒன் டூ, அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, பக்கத்தில் டூ டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ரவுண்ட் த்ரீ ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, டூ டைம் சிங்கிள் க்ரோஷே, அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, ஒன் சேம் ஸ்டிச்சில் செகண்ட் டைம். நான் உங்களுக்கு எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ரவுண்ட் த்ரீயோட எண்டில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும், செயின்ஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே டாலில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஹேர் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே லாங் ஹேராக இருக்கும். இங்கேயும் ஒரு ஷார்ட் ஹேர் பண்ணி வைப்போம். ஸோ இப்போ ஷார்ட் ஹேர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து செயின் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஓகே செயின் ஃபைவ். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் இருக்கிற த்ரீ செயின்ஸ்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, ஒன் டூ, எல்லா செயின்ஸ்லேயும் ஒன் ஒன் டைம். ஸோ லாஸ்ட் செயின் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹேர். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் ஸ்டிச்சஸ்க்கு ஒன் ஒன் டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணி ஒன், நெக்ஸ்ட்டு ஸ்டிச் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே, ஃபைவ் வரைக்கும் ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அகெயின் அனதர் ஷார்ட் ஹேர் பண்ண போகிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செயின்ஸ். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, அப்படியே நெக்ஸ்ட் செயின்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் செயின் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் செயின்லேயும் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்படி பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பண்ணுற ஒர்க் பண்ணுற ஸ்டிச். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ண உடனே என்ன பண்ணணுன்னா இதுலேருந்து நம்ம லாங் ஹேர் பண்ண போகிறோம். ஸோ லாங் ஹேருக்கு வந்து செயின் 10 போடணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஓகே, 10 செயின்ஸ் போடணும். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் வந்து ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்ஸ்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா, நம்ம எப்படி இந்த ஷார்ட் ஹேருக்கு பண்ணோம் அதே மாதிரி. ஒவ்வொரு செயின்ஸ்லேயும் ஒன் ஒன் டைம் ஜஸ்ட் சிங்கிள் க்ரோஷே, லாஸ்ட் செயின் சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க செயின் பார்த்தீங்களா அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதுக்கு அடுத்த செயினில் செயின் 10 போட்டுறணும், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென். ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே, அப்படியே ஒவ்வொரு செயின்லேயுமே ஒன் ஒன் டைம் சிங்கிள் க்ரோஷே. சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில்
ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் பண்ணிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு டோட்டலாக வந்து நமக்கு 12 லாங் ஹேர்ஸ் இருக்கணும். ஓகே, நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக 12th இது பண்ணியாச்சு. இப்போ இந்த நெக்ஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் எப்பவும் போல் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா லென்த்தியாக வந்து யான் விட்டுருங்க இதுக்கு. ஏன்னா ஹெட்டில் வந்து ஹெட்டை சுற்றி நம்ம இந்த யான் வச்சு தான் நம்ம தைப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நமக்கு யான் தேவைப்படும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேப் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, சொன்ன மாதிரி குட்டி ஷார்ட் ஹேர் வந்து 2, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, 12 வந்து லாங் ஹேர். ஓகே, ஸோ நமக்கு ஹேர் முடிஞ்சிருச்சு. ஹேருக்கு மேலே இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த க்ரௌன் ஷேப்பில் லீஃப் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ளார்ஸ் வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிடலாம். ஓகே, பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு டாலோட இது ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. டாலோட ஹெட்டு ரெடி ஆயிடுச்சு. அந்த ஹெட்டும் இதுவும் வந்து இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு இந்த நடுவில் வந்து இந்த காலர் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சுருவோம். ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஹேர். ஓகே, ஹேர் வந்து இந்த மாதிரி வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண் வைக்கிறது, அப்புறம் அந்த சின்னதாக லிப்ஸ் மாதிரி வைக்கிறது, மவுத் வைக்கிறது, எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.